சுகமதியின் வெண்ணிற நிழல்கள் அத்தியாயம் எட்டு நிகாசினி அவன்கிட்ட முகம் பார்க்காம நடந்துக்க செழியனோட சிந்தனை அவளை எப்படியாச்சும் சமாதானம் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறதுல தீவிரமாச்சு மற்ற விஷயத்துல எல்லாம் அவனோட மூளை எப்படி வேலை செய்யும் ஆனால் நிகாசினி விஷயங்கிறதுனாலயோ என்னமோ ரொம்ப வேகமாக திட்டம் தீட்டுச்சு நிகாசினியை சமாதானம் செய்ய ஒரு வழி கிடைச்ச சந்தோஷத்தில் எலிக்குஞ்சி முறைச்சிட்டு போறியா நீ ஏன் வந்து பேசுவைப்பாரு அப்படின்னு நினைச்சவன் தன்னோட முகமும் அகமும் மலர அந்த இடத்த விட்டு நகந்தான் ஏன் இப்போ சிரிக்கிறாரு நான் முறைச்சிதானே பார்த்தேன் அப்படின்னு போயிட்டு இருக்க செழியனையே நிஹாசினி பார்த்துட்டு இருந்தா அதை அவன் உணர்ந்தவன் மாதிரி நிதானமாக நின்று அவ பக்கமாக திரும்பி என்ன அப்படின்னு புருவம் உயர்த்தி கேட்க அவள் அவசர அவசரமாக வேறு பக்கமாக திரும்பினான் நிகாசனிய வேவு தான் அவன் அங்கிருந்து போற மாதிரி பாவனையே செஞ்சான் அவளும் திருப்தியான பாவனையை தர செழியனோட உயிரும் மனமும் இறகு மாதிரி லேசானது இங்க ஸ்ரீநிதியும் கீர்த்தனாவும் தங்களோட மேக்ஸ் புலமைய மேலும் பறைசாற்றிட்டு இருந்தாங்க இவங்களோட அலப்பறைய பார்த்த நிஹாசினிக்கு ஒரே சிரிப்பு தான் கொஞ்சம் வியப்பும் கூட ஒரே மாதிரி எண்ணங்கள் எவ்வளோ இயல்பா விளையாட்டா இப்படி பேசிக்கிறாங்கன்னு இப்படிலாம் விளையாட்டா பேசி ஃபார்முலாவை ஞாபகம் வச்சா மேக்ஸில் எவனும் ஃபெயில் ஆக மாட்டான் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருந்தா அவளோட எண்ணமும் சரிதான் கணிதம் ஒன்றும் அவ்வளோ கடினம் கிடையாது ஆர்வம்னு வந்துட்டா அதை விட சுலபம் எதுவுமே இல்லை வாழ்க்கையும் அதே மாதிரி தான் ஆர்வமும் பிடிப்பும் ரொம்ப அவசியம் அது வாழ்க்கைய பேரழகா மாற்ற உதவும் அதுக்கப்புறம் ஸ்ரீநிதி எல்லார்கிட்டையும் பிரியா விடை பெற எல்லாருக்குமே அவளோட நிலைமையை எண்ணி கொஞ்சம் பரிதாபமா தான் இருந்தது வேறுபட்ட சிந்தனைகள் இருக்கவங்களோட கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லாம இருக்க வேண்டிய சூழல் அவளுக்கு ஆத்மலோகத்திலயும் நிம்மதி இல்லாத வாழ்வை என்னன்னு சொல்றது எல்லாரும் நிம்மதியா இருக்க காலத்தை கழிக்கணும் அப்படின்னு பாடுபடுறோம் இவளை மட்டும் ஏன் தனித்து விட்டுட்ட அப்படிங்கிற கேள்விய தன்னோட விழிகள்ல தாங்கி செழியனை நிகாசினி பார்த்தா அவ்வளோ நேரமும் அங்கிருந்த சூழலை ஆராய்ச்சிட்டு இருந்தவங்கிறதுனால அவளோட விழியில இருந்த கட்டளை தெளிவாவே புரிஞ்சுது செழியனுக்கு நிகாசினியோட பார்வை செழியனை குற்றம் சாட்டும்படியாதான் இருந்தது ஆனா செழியனுக்கோ அது அவ தனக்கு இடுற கட்டளையா தோணுச்சு அன்பு கட்டளையா அவளை சமாதானம் செய்யற எண்ணம் கூட பின்னுக்கு தள்ளப்பட்டது அவளோட விருப்பத்தை நிறைவேற்றணும்ன்ற எண்ணம் முன்னாடி வந்தது இவனோட மனசும் ஒரு குரங்குதான் பதிலுக்கு பதில் எந்த பாவனையும் இல்லாம அவளையே சளைக்காம பாத்துக்கிட்டு இருந்தானே தவிர அவளோட பார்வையில இருந்த செய்திய புரிஞ்சுகிட்டவன் மாதிரி கொஞ்சம் கூட அவளுக்கு சின்ன குறிப்பு கூட கொடுக்கல அதுல கடுப்பானவ மறுபடியும் செழியனை நல்லா முறைச்சா இப்போ அவனோட உதடுகள் கொஞ்சம் லேசா சுழிஞ்சது அதை கொஞ்சம் உரிமையாவும் அழுத்தமாவும் பார்த்து வச்சான் செழியன் அவனோட பாவனையில விழிவிரிச்சு பார்த்தவ திரு திருண்டு முழிக்க செழியன் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சான் அதுல கடுப்பான கீர்த்தனா டெய் நானே ஸ்ரீ அங்க அனுப்புறமேனு கவலையில இருக்கேன் உனக்கு என்னடா சிரிப்பு அப்படின்னு கத்த ஓ ரொம்ப கவலையா சரி இந்த கவலையில எப்படி படம் பாக்குறது வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு உச்சி கொட்டியபடி செழியன் பரிதாபமா கூற புனிதா கிழகிலேருந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா கவலையா இருக்குன்னு சொன்னேன் அதுக்காக மூவி வேணான்னு எப்ப சொன்னு எப்ப சொன்னேன் சரி அவன் அப்படி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் வாங்க நம்ம படம் தொடங்கறதுக்குள்ள உள்ள போலாம் அப்படின்னு சொன்னவ கதையை அப்படியே திருப்பி போட்டா அவங்களோட கேளிய தவிர்க்கணுன்றதுக்காக வேக வேகமா சினிமா தேட்டர் கிட்ட போறப்ப ஸ்ரீநிதியோட அணியினர் ஒரு கடையில இருந்து வந்துட்டு இருந்தாங்க கூடவே அவங்களுக்கு கொஞ்சமும் ஒட்டாத முகபாவனையோட ஸ்ரீநிதியும் அந்த பேங்கிள்ஸ் நல்லா இருந்தது இல்ல அப்படின்னு அந்த கூட்டத்துல ஒருத்தி கேட்க போடதாக முடியல என்னடி அப்படின்னா இன்னொருத்தி ரொம்ப ஏகமாக அந்த புது பிராண்ட் லிப்ஸ்டிக் பார்க்கவே அட்ராக்டிவா இருக்குல்ல அப்படின்னு மறுபடியும் ஏகமாக பேசினா இன்னொருத்தி இவங்க பேசிட்டு கடந்து போயிருக்க பேசியது எல்லாமே தெல்ல தெளிவாக இவங்க நாலு பேருக்கும் கேட்டுச்சு பேய் மாதிரி மேக்கப் போடுறத பார்த்துருக்கோம் இதுங்க பேயாக மாறியும் மேக்கப் போட முடியாம புலம்புதுங்க அப்படிங்கிற ஸ்ரீநிதியோட சொற்கள் எல்லாருக்குள்ளேயும் எதிரொலிச்சுது அவங்களால சிரிப்ப கட்டுப்படுத்தவே முடியல வாடாத புன்னகையோடையே திரைப்படம் பார்க்க வந்தாங்க நிஹாசினி கொஞ்ச நேரத்துல அந்த படத்திலேயே ஒன்றி போயிட்டா ஆனா மத்த மூணு பேரும் ஒவ்வொரு பாடல்களுக்கும் நல்ல சூப்பர் சீனுக்கும் சத்தமா கத்தியும் விசில் அடிச்சும் ஆரவாரம் செஞ்சு ரொம்ப ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க நேரம் போக போக அவங்களோட அளப்பறையில் அவளாலும் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட இணைந்தான் நிகாசினி அவங்கள விட அதிக ஆரவாரம் செய்ய தொடங்கிட்டா கீர்த்தனாவோட ஏழாம் அறிவு சிறப்பாகவே கணித்து கரெக்டான திட்டம் தீட்டி எதிர்பார்த்த விளைவை நிகாசினி கிட்ட கொண்டு வந்திருந்தது அவங்க அங்கிருந்து திருமணம் மறுநாளே மாலை கூட்டத்தில் செழியன் புனிதா கிட்ட புனிதா குட்டி போய் ஸ்ரீநிதியை கூட்டிட்டு வரியா அப்படின்னு கேட்க தலைய உருட்டுனவ வேகமா ஓடுனா கீர்த்தனா குழப்பத்தோட அடே மல்லியாண்டி இருக்காங்க அவளை பார்த்தா புதுசு புதுசா காரணம் கண்டுபிடிச்சி திட்டுவாங்க பாவண்டா அவ எதுக்கு இங்க அப்படின்னு கேட்க செழியனோட முகத்துல எந்த ஒரு எதிர்வினையும் இல்லை தமிழு உன்னதான் கேக்குறேன் ஸ்ரீ எதுக்கு இங்க அப்படின்னு கீர்த்தனா மறுபடியும் அழுத்தி கேட்க கீர்த்தி ஒருத்தவங்களை சமாளிக்க மாட்டோமா நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு செழியன் முடிச்சிட்டான் என்னடா இது அதிசயம் அப்படின்னு கீர்த்தனாக்கு வியப்பா இருந்தாலும் என்னவோ அவ கஷ்டப்பட போறாளேன்னு சொன்ன அப்படின்னு ரொம்ப இயல்பா சொன்னான் அவ சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்திலேயே என்ன விஷயம் தமிழ் அப்படின்ற மாதிரி ஸ்ரீநிதி வந்து நின்னான் கொஞ்சம் பயத்தோடவும் பதற்றத்தோடவும் சுத்தி பார்த்துட்டு அரஞ்சிட்டு இருந்தா ஏன் இப்படி பயந்த சாகுற நான் பாத்துக்க மாட்டேனா ஒரு முறை ஹேண்டில் பண்ணிட்டா அப்புறம் உனக்கே தான் தெரியும் அப்படின்னு சொன்னா அவளை தேடுற விதமா அறிவுரை அப்படிங்கிற பேர்ல மட்டன் தட்டிக்கிட்டே இருக்கவங்களையும் எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிற கவலை அவளுக்கு கரெக்டா அவ பயந்த மாதிரியே கொஞ்ச நேரத்துல வள்ளி வந்தாரு என்ன ஸ்ரீ செயற்கையே சரியில்லையே இங்கே இருக்காம அந்த பிள்ளைங்களோட என்ன கூட்டு எடுத்து சொல்லலாம்னா கண்ணுலயும் படமாட்டேங்கிற அப்படின்னு கொஞ்சம் இகழ்வாக குற்றம் சொல்லிட்டுருக்க பாவனையோட பேசிகிட்டு இருந்தாரு என்ன வள்ளி ஆண்டி என்ன விஷயம் அப்படின்னு உள்ள நுழைஞ்சான் செழியன் பொதுவாக உறவுக்காரங்களுக்குள்ளையும் நட்புக்குள்ளேயும் அவ்வளோ எளிதாக நுழைஞ்சிட மாட்டான் செழியன் அவங்களுக்கான சுதந்திரத்தை இடையில தலையிடுறது சுத்தமாக விரும்ப மாட்டான் அதனால தான் வள்ளியும் அவன் இருக்கிறத பொருட்படுத்தாம தன் போக்கில் பேச இப்போ அவன் பறிஞ்சுக்கிட்டு வருவான்னு எதிர்பார்க்காததுனால எதையோ சொல்லி சமாளிச்சாரு மறுபடியும் ஸ்ரீநிதி மேல எல்லாரையும் கவனிக்கிற எனக்கு என் ஃப்ரெண்ட கவனிக்க தெரியாதா நான் பாத்துப்பேன் அவகிட்ட இனிமே நல்ல விதமா பேசுங்க அப்படின்னு சொல்லி கையோட அவரை அனுப்பியும் வச்சான் இங்கிருந்த பலரையும் தேற்றியவன் அவன்தான் தான் புதுசா வர்றவங்களையும் இவங்களாவே தேற்றி அவங்களையும் இயல்பாகிற அளவு ஒவ்வொருத்தவங்களையும் அப்படிப்பட்டவன் கிட்ட எதிர்வாதம் செய்யவா முடியும் சரின்னு சொல்லிதான முடியும் அதனால மேலே மேல வாதாடாம வள்ளி அங்கிருந்து அகஞ்சுட்டாரு வள்ளி போனதும் ஃப்ரெண்டுன்னு ஏண்டா சொல்ற தங்கன்னு சொல்ல வேண்டியது தானே ஃப்ரெண்டு சொன்னதுக்கும் ஏதாவது குழப்பிட்டு கத்த போறாங்க அப்படின்னு சொன்னா கீர்த்தனா அவரை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவனா கீர்த்தனா ரிலாக்ஸ் இனி அதிகம் வம்பு பண்ண மாட்டாங்க பண்ணாலும் தாமஞ்சேரி பாக்குறத நினைச்சி சிரிச்சிட்டே இருங்க கடுப்புல அவங்களே போயிடுவாங்க அப்புறம் புனிதா தான் என் தங்கச்சி நீயும் ஸ்ரீயும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்டுன்னு சொன்னா என்ன கேட்டு போச்சு உண்மையை சொல்லுவோம் அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காததும் அவங்க விருப்பம் அதுக்காக ஃப்ரெண்டை தங்கைன்னு பொய் சொல்லலாம் என்னால முடியாது அப்படின்னா ரொம்ப அழுத்தமா அவனோட பேச்சிலேயே முழுகி இருந்தவங்களுக்கு எதுவும் வித்தியாசமா தெரியல ஆனா நிகாசினிக்கு அவன் தன்னோட பேரை எதுலையுமே இணைக்கல அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சுது வேணும்னே தவிர்த்தானா இல்ல இந்த பேச்சுல தேவ இல்லனு நினைச்சானா ரொம்ப குழப்பமா இருந்தது கூடவே திடீர்னு இந்த சமாதானம் எதுக்கு ஒருவேளை ஸ்ரீக்காக நான் கேட்டுக்கிட்டதையா அப்படின்னு தோணுச்சு அதுதான் உண்மையா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சாலும் அதை ஏத்துக்கிறதுல மனசு கொஞ்சம் தடுமாறுச்சு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா இருப்பதை பார்த்த ராமமூர்த்தி தாத்தா சுந்தரேசனோ கூட்டிக்கிட்டு இவரோட இணைஞ்சுக்கிட்டாங்க டார்லி எப்படி போகுது ஸ்ரீ என்ன இந்த பக்கம் தைரியமா வந்துட்டேன் அப்படின்னு கேட்டபடி ராமமூர்த்தி வர வழக்கம் போல அவரோட டார்லி அப்படிங்கிற அழைப்புல செழியனுக்குள்ள என்னமோ எரிஞ்சுது அதுக்குள்ள ஸ்ரீ கிட்ட விவரங்கள் கேட்டறிந்தவர் என்ன தமிழ் திடீர் ஞானோதயம் அப்படின்னு செழியனை கேட்க அவனோட பார்வை ஒரே ஒரு நொடி நிகாசினியை உரசிட்டு வந்தது இதை ராமமூர்த்தி கவனிச்சிட்டாரு இன்னும் பேச்சுவார்த்தை சுமூகமான மாதிரி தெரியலையே அப்புறம் எப்படி நிஹாசினி கேட்டிருப்பா அப்படின்னு குழப்பம் வந்தாலும் அவங்களோட ஊடல் நிலையை அறிஞ்சிக்கிறதுக்காக மேலும் கொஞ்ச நேரம் அவங்க கூடயே ஸ்பென்ட் பண்ணார் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்றத நோட்டம் விட்டுட்டு இருந்தார் அவரோட எண்ணம் சரியே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் இன்னும் இணக்கமாகலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் ரெண்டு போரோட விழிகளும் உரசு செல்லுது ஆனால் ஒன்றை ஒன்று எதிர்கொள்ளவில்லை அப்படிங்கிறதும் குறிச்சிக்கிட்டார் என்ன பசங்களோ கண்ணுலேயே ஒரு சமிஞ்சை அழகாக ஒரு காதல் மொழி அருமையாக ஒரு காதல் காவியம்னு சுற்றுவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கூட தேராதுங்க போலயே இதுங்க எப்போ பேசி அப்படின்னு ராமமூர்த்தி ஐயாவோட எண்ணங்கள் பயணிச்சிட்டு இருக்கும்போதே செழியன் யாருக்கும் தெரியாம அவரோட காதல கிசுகிசுத்தான் செழியன் சொன்ன விஷயத்த கேட்டவரோ எனக்கு தெரியும்டா சமாதானம் பண்ண நான் தான் வர வேண்டியிருக்கோன்னு அப்படின்னு நினைச்சு ரகசியமா சிரிச்சுக்கிட்டாரு ராமமூர்த்தி தாத்தா நன்றி மக்களை அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்